பதினாறு. புனித அடிலெய்ட். பிரான்ஸ் நாட்டின் பர்கண்டி அரசன் இரண்டாம் ருடால்பின் மகளாக கிபி 931 பிறந்தார் அடிலெய்ட். தன் 16 வயதில் இத்தாலி இளவரசன் லொதேயரை கரம் பிடித்த இவர் எம்மா என்ற மகளை பெற்றெடுக்க கிபி 950 தன் கணவரை இழந்தார். கணவரை இழந்த அடிலெய்ட்டினை இத்தாலி அரசர் ஃபெரென்கர் தன் மகனை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்த அடிலெய்ட் இதற்கு மறுப்பு தெரிவித்ததினால் சிறையில் அடைக்கப்பட்டார். கிபி 951 ஆகஸ்ட் மாதத்தில் ஜெர்மன் பேரரசர் ஒட்டோ ஃபெரென்கரை வீழ்த்தி அடிலெய்ட்டினை திருமணம் செய்து கொள்ள அடிலெய்ட் 3 குழந்தைகளுக்கு தாயானார். கிபி 973 தனது மகன் 2 ஒட்டோவை அரசராக்கி மகிழ்ந்த அடிலெய்ட் அரசவை நன்கு செயல்படுவதற்கு ஆலோசனைகளை வழங்கினார். அடிலெய்ட்டின் மருமகள் தியோபனா இவருக்கு எதிராக செயல்பட அடிலெய்ட் 2 அரண்மனையினை விட்டு வெளியில் வாழ்ந்தார். தன் மகனான அரசன் 2 ஒட்டோ மரணமடைந்ததால் தன் பேரன் 3 ஒட்டோவினை அரியணை ஏற்றிய அடிலெய்ட் மக்களை கிறிஸ்துவ விழுமியத்தில் நெறிப்படுத்த ஆலோசனைகளை வழங்கினார். மைன்ஸ் மறைமாவட்ட ஆயராக இருந்த வில்லிஜிஸின் வழிகாட்டுதலின்படி எளிய மக்களுக்காகவும் ஆதரவற்றோருக்காகவும் உதவிகள் செய்து வாழ்ந்த அடிலெய்ட் தான் நிறுவிய துறவு மடத்தில் கிபி 999 டிசம்பர் 16 நாள் விண்ணகமடைந்தார். பிரான்ஸ் நாட்டில் எண்ணற்ற துறவு மடங்களையும் ஆலயங்களையும் கட்டி எழுப்பி ஆன்மீக பணியில் தன்னை கரைத்து கொண்ட அடிலெய்ட்டினை திரு அவை புனிதராக உயர்த்தி பறவைகளின் பாதுகாவலராக அறிவித்தது. புனித அடிலெய்ட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம்மை ஆளுகை செய்கின்ற நம் நாட்டின் தலைவர்களுக்காகவும் அவர்களது பணிகளுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.